தெய்வீக சங்கடம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய தீவு ராஜ்யத்தில் ஒரு ராணிக்கு இரட்டையர்கள் பிறந்தனர். அகஸ்டஸ் மன்னரும் ராணி பிரெண்டாவும் தங்கள் குடிமக்களுக்கு வாரிசை அளித்த போது ராஜ்யம் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் திடீரென்று கடல் நிலத்தை உலுக்கியது. கடலின் ஆழத்திலிருந்து பெருங்கடலின் கடவுள் வெளிப்பட்டார். அகஸ்டஸ் மற்றும் பிரெண்டா இரண்டு இளவரசர்களும் இப்பெருங்கடலின் ஆசீர்வாதம். நீங்கள் அவர்களுக்கு ஆர்தர் மற்றும் ஆஸ்டின் என்று பெயரிட வேண்டும். விதிப்படி இரண்டு இளவரசர்களும் இணைந்திருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஏதாவது விரும்பினால் மற்றவரும் அதையே விரும்புவார். அதனால் இருவருக்கும் எப்போதும் சமமாக ஒரே மாதிரியான விஷயங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர் கண்டறியும் காலம் வந்தால் அவரை தனியாக விட வேண்டும், பிறகு தொடரக்கூடாது. அப்படி தொடர்ந்தால் அதனால் இருவருக்கும் ஏற்படும் மோதலானது ராஜ்யத்தை வீழ்ச்சியடைய செய்யும். தீவு பெருங்கடலால் விழுங்கப்படும். ஆனால் இந்த இரட்டையர்களுக்கு எனது ஆசீர்வாதம் இருப்பதால் தீங்கிழைக்கும் சக்தி இவர்களை நெருங்காது. இவ்வாறு கூறிய பிறகு பெருங்கடலின் கடவுள் தண்ணீருக்குள் திரும்பி சென்றார். நாட்கள் கடந்து விட்டன. பல ஆண்டுகள் ஆனது. ஆர்தர் மற்றும் ஆஸ்டின் என்ற இரண்டு இளவரசர்கள் வளர்ந்தனர். இருவருக்கும் ஒரே மாதிரியான படுக்கை அறைகள், ஒரே மாதிரியான குதிரைகள் இருந்தன. அவர்களின் விருப்பங்கள் கூட ஒரே மாதிரியாக இருந்தன. பெருங்கடலின் கடவுள் கணித்ததை போல ஆஸ்டினின் முகத்தில் உள்ள மச்சம் இல்லை என்றால் இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஒருவர் சொல்ல முடியாது. இந்த சூப் சுவையாக இருக்கிறது. உண்மைதான். இந்த உடையை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அருமையாக தெரிகிறது. உனக்காகவும் ஒன்று வாங்கலாமா? கண்டிப்பாக. அழகான சூரிய அஸ்தமனம், சுவாரஸ்யமானது. எனவே இரு இளவரசர்களும் தங்கள் விருப்பங்களைப் போலவே ஒரே மாதிரியாக இருந்ததை நீங்கள் கண்டீர்கள். ராஜாவும் ராணியும் மகிழ்ச்சியாக இருந்தன. ஆனால் மகிழ்ச்சியின் நாட்கள் விரைவில் மங்கிவிடும். ஆனால் இப்போதைக்கு தீவு ராஜ்யத்தில் இருந்து சிறிது நேரம் விலகி இந்த சிறிய கடலோர கிராமத்தை நோக்கி செல்லலாம். இதுதான் சமந்தா. சமந்தா இப்போது ஒரு கெட்ட கனவு காண்கிறாள். ஒவ்வொரு இரவும் அவள் இதே கனவை மீண்டும் மீண்டும் காண்பாள். சமந்தா, 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 எனக்கு உதவி செய். ஏய், நில்லு சமந்தா. கடந்த இரண்டு ஆண்டுகளாக சமந்தா ஒவ்வொரு இரவிலும் இந்த கனவை காண்கிறாள். அதோடு சேர்த்து அவள் நினைவாற்றலை இழந்துவிட்டாள். ஆமாம், அவள் வாழ்க்கையை பற்றி அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை. அவள் இப்போது வெற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கிராமவாசிகளுடன் அவள் பேச முயற்சித்த போது அவளிடமிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். அவள் சபிக்கப்பட்டவள் என்று அவர்கள் நினைத்தார்கள். தங்கள் குழந்தைகளையும் அவள் அருகில் செல்ல விடாமல் தடுத்தார்கள். சமந்தா தனது உலகில் தனியாகவும் குழப்பமாகவும் இருந்தாள். பெரும்பாலும் அவள் கடல் கரையில் உட்கார்ந்து அலைகளை பார்ப்பாள். யாரோ அல்லது கடலில் இருந்து ஏதோ எப்போதும் அவளை கூப்பிடுவது போல் உணர்வாள். எனவே ஒரு நாள் காலையில் கடலில் போய் அது எங்கு செல்கிறது என்று பார்க்க முடிவு செய்தாள். சமந்தா பயணத்தை ஆரம்பித்தாள், அதுவும் தனியாக. என்ன ஒரு அழகான காலை நேரம். அது என்ன?
அந்த மரப்பலகையில் யாரோ மயக்கத்துடன் இருக்கிறார்கள். அடடா, உதவி செய்ய வேண்டும். ஆர்தர் கடல் நீரில் குதித்து மரக்கட்டையை நோக்கி நீந்தினார். அதில் சமந்தா இருந்தாள். அவள் ஒரு பயங்கரமான கடல் புயலை சந்தித்தாள். அவளுடைய படகு துண்டுகளாக உடைந்து நொறுங்கின. ஆனால் அவள் மயக்கமடைவதற்கு முன்பு ஒரு மரக்கட்டையை பிடித்து கொண்டாள். ஆர்தர் அவளை பாதுகாப்பாக மீண்டும் கரைக்கு அழைத்து வந்தார். உனக்கு ஒன்றும் இல்லையே. நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் இப்போது தீவு ராஜ்யமான ஸ்காட்லாந்தில் இருக்கிறீர்கள். நான் இளவரசன் ஆர்தர். சரி, நீங்கள் யார்? நான் சமந்தா தன்னை பற்றி இளவரசர் ஆர்தரிடம் சொன்னாள். அவளுக்கு எதுவும் நினைவில்லை என்று கூறினாள். இளவரசர் ஆர்தர் ஈர்க்கப்பட்டார். மேலும் அவளுடைய அழகால் கொஞ்சம் கவர்ந்தார். அழகான உங்களை இந்த பெருங்கடல் எங்கள் தீவுக்கு கொண்டு வந்துள்ளது. வரவேற்கிறோம். உங்கள் நினைவு திரும்பும் வரை நீங்கள் எங்கள் நாட்டின் அரச விருந்தாளியாக இருக்கலாம். சமந்தா உறுதியாக தெரியவில்லை என்றாலும் அவருடன் சென்றாள். அடுத்த சில நாட்களில் இளவரசர் ஆர்தர் மற்றும் சமந்தா ஒருவருக்கொருவர் நிறைய நேரம் செலவிட்டனர். மேலும் புன்னகையை மறந்துவிட்டதாக நினைத்த சமந்தா சிரித்தாள், புன்னகைத்தாள். மறுபுறம் இளவரசர் ஆர்தர் அவளை காதலிக்க ஆரம்பித்தார். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர். உலகில் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் நினைவு விரைவில் திரும்பும். மிக்க நன்றி இளவரசர் ஆர்தர். நீங்கள் என்னிடம் கருணை காட்டியுள்ளீர்கள். தயவு செய்து என்னை ஆர்தர் என்றே அழையுங்கள். ஆர்தர், 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 என் சகோதரா, எங்க இருக்கிறாய்? ஆஸ்டின் தனது அண்டை தீவுகளுக்கு சென்று திரும்பி இருந்தார். சமந்தாவை பார்த்ததும் அவர் அசையாமல் நின்றார். ஆஸ்டின், பயணம் எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. அம்மாவும் அப்பாவும் சில நாட்களில் திரும்பி வருவார்கள். எனக்கு வீட்டு ஞாபகமாகவே இருந்தது. ஆமாம், இது யார்? இவள் சமந்தா. சமந்தா என்னுடன் இரட்டையாக பிறந்தவன் ஆஸ்டின். சமந்தா புன்னகைத்தாள். இரு சகோதரர்களுக்கு இடையிலான வினோதமான ஒற்றுமையை கண்டு திகைத்தாள். ஆர்தர் ஆஸ்டினிடம் சமந்தாவை பற்றி எல்லாம் சொன்னார். மேலும் அவர்களின் இணைந்த விதிகள் மீண்டும் விளையாடத் தொடங்கின. ஆஸ்டினின் இதயத்தில் விசித்திரமான உணர்வு உருவாகியது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி சமந்தா. அன்று மாலை அமைதியற்ற மற்றும் கவலையுடன் இருந்த ஆஸ்டின் தனது சகோதரனுடன் பேச சென்றார். ஆர்தர், அந்த பெண் சமந்தா. நான் ஆமாம், அவள் அழகாக இருக்கிறாள். அது உனக்கே தெரிகிறது. நான் அவளை காதலிக்கிறேன். ஓ, நீ காதலிக்கிறாயா? ஆஸ்டின் இதயத்தில் ஒரு கூர்மையான வலியை உணர்ந்தார். ஆனால் அவர் தனது சகோதரரை நேசித்தார். அவர் சிரித்துக்கொண்டே வெளியேறினார். அடுத்த சில நாட்களில் ஆஸ்டின் தனது சகோதரரும் சமந்தாவும் சேர்ந்து நிறைய நேரம் செலவிடுவதை பார்த்தார். சில நேரங்களில் அவர் கோபப்படுவார். சில சமயங்களில் உதவியற்றவராக உணர்ந்தார். ஓ சகோதரா, நான் நேசிப்பவளை உன்னுடன் பார்த்து நான் எப்படி இந்த ராஜ்யத்தில் வாழ்வது? இது என்னால் செய்ய முடியாது. என்னோட வழியை நீ அறிந்து கொள்ள முடியாது. இப்போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உங்களுடன் தள்ளி இருக்க உங்களை என்னை வெறுக்க செய்வேன். அன்று ராஜாவும் ராணியும் தங்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். ஆஸ்டின் அவர்களுடன் பேச சென்றார். அப்பா, யார் ஸ்காட்லாந்தின் ராஜாவாக போவது? நானா, ஆர்தரா? என்ன கேள்வி கேட்கிறாய்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இருவரும் சேர்ந்துதானே ஆட்சி செய்ய போகிறீர்கள். என்ன சந்தேகம்? இல்லை, இது அநீதி. நான் ராஜாவாக விரும்புகிறேன். நான் மட்டும் இல்லையேல் ராஜ்யத்தை விட்டு வெளியேறுகிறேன். வேண்டாம் மகனே, இவ்வாறு எதுவும் சொல்லாதே. உங்களில் ஒருவருக்கு இல்லாமல் மற்றவருக்கு எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. நான் என் முடிவை எடுத்து விட்டேன். நான் இப்போ போகிறேன். வேண்டாம் மகனே, நீ அவ்வாறு செய்யக்கூடாது. இப்படி விளையாடுவதில் ஒரு தெய்வீக சங்கடம் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் நிலத்தை உலுக்கியது.
கெடுகாலம் ஆரம்பித்து விட்டது. இந்த தீவு சமுத்திரத்தில் மூழ்கப் போகுது. நாம் ஆஸ்டினை தடுக்க வேண்டும். அரசரும் அரசியும் ஆர்தருடன் பேச சென்றார்கள். அவரை சமந்தாவுடன் பார்த்தார்கள். மகனே, உன் சகோதரன் யார் இவள்? ஆர்தர் சமந்தா பற்றி அவர்களிடம் கூறினார். தந்தையே, நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். நாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். அரசர் மற்றும் அரசியின் கண்கள் விரிந்தன. ஓ, இதுதான் அதற்கு காரணமா? என்ன காரணம் தந்தையே? தெய்வீக சங்கடத்தை பற்றியும் ஆஸ்டின் ராஜ்யத்தை விட்டு வெளியேற முடிவு செய்ததை பற்றியும் ஆர்தரிடம் மன்னர் கூறினார். அதாவது நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் சமந்தாவை காதலிக்கிறானா தந்தையே? அது அவனது தவறு அல்ல மகனே. உங்கள் விதிப்படி நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இதை ஏற்கனவே உங்களிடம் சொல்லி இருக்க வேண்டும். இப்பொழுது நமது தீவு ஆபத்தில் இருக்கிறது. என் காரணமாக உங்கள் உலகம் வீழ்ச்சி அடைய விடமாட்டேன். நான் விலகி செல்கிறேன். வருகிறேன் ஆர்தர். போகாதே சமந்தா, நில். ஆனால் சமந்தா நிற்கவில்லை. அவள் ஓடினாள், அழுது கொண்டே ஓடினாள். கரையை நோக்கி வந்தாள். அவள் ஓடும்போது திடீரென்று ஒரு பெண்ணின் மீது மோதினாள். இருவரும் தரையில் விழுந்தார்கள். என்ன? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைத்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் போலவே இருந்தார்கள். நீ? ஆமாம், நீ யார்? நீ ஏன் என்னை போல் தோன்றுகிறாய்? அந்த நேரத்தில் ஒரு சூனியக்காரி வீட்டை விட்டு வெளியே வந்து இரண்டு பெண்களையும் ஒன்றாக கண்டு ஆச்சரியப்பட்டாள். சாத்தியமற்றது. நான் உங்கள் நினைவுகளை எடுத்துக்கொண்டு உங்களை ஒருவருக்கொருவர் தள்ளி வைத்திருந்தேன். நீங்கள் இருவரும் எப்படி சந்தித்தீர்கள்? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் அம்மா? ஓ, நான் உன் அம்மா இல்லை. நான் உன்னை என்னுடன் இங்கு அழைத்து வந்தேன். ஏனென்றால் நீங்கள் இருவரும் சேர்ந்து என் முடிவாக இருப்பீர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனம் கூறியது. எனக்கு வாய்ப்பு கிடைத்த போது நான் இரட்டையர்களை முடித்திருக்க வேண்டும். ஆனால் நான் இப்போது செய்வேன். சூனியக்காரி இரு சகோதரிகளை நோக்கி மந்திரத்தை எறிந்த போது கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஆஸ்டின் இரண்டு பெண்களின் அழுகையை கேட்டு ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். ஆம்பரை நோக்கி எரியப்பட்ட மந்திரத்தை தடுக்க அவர் காற்றில் குதித்தார். அப்போது சமந்தாவை பின்தொடர்ந்த ஆர்தர் காற்றில் குதித்து அவளை நோக்கி வந்த மந்திரத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டார். பிறக்கும் போதே பெருங்கடலின் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த இரட்டை சகோதரர்களுக்கு அந்த மந்திரம் எந்த தீங்கும் செய்யவில்லை. மாறாக அது சூன்யக்காரியை மீண்டும் தாக்கியது. அவள் உடனே காற்றில் சிதறினாள். அவளுடைய முடிவில் சமந்தாவுக்கும் ஆம்பருக்கும் எல்லாவற்றும் நினைவில் வந்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். அப்போதுதான் ராஜாவும் ராணியும் அந்த இடத்தை அடைந்தார்கள். தீவு நடுங்கி மூழ்குவதும் நின்றது. நல்ல வேளை, இது உண்மையாக இருக்க வேண்டும். சூனியக்காரி என்ன செய்தாள் என்பதையும் அவளுடைய மற்றும் ஆம்பரின் தலை விதிகளும் எவ்வாறு இணைந்துள்ளது என்பதையும் சமந்தா அவர்களிடம் கூறினாள். அரசரும் அரசியும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆஸ்டின் ஆம்பரை பார்த்து புன்னகைத்தார். அடுத்ததென்ன? அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு மகிழ்ச்சியான முடிவு. தெய்வீக சங்கடம் இறுதியாக தீர்க்கப்பட்டது மற்றும் இரட்டை இளவரசர்கள் இரட்டை சகோதரிகளை மணந்தனர். அனைவரும் இறுதியாக நன்றாக இருந்தனர். விதி எப்போதும் அதன் வழியை கண்டுபிடிக்கும் என்பதை நிரூபிக்கிறது.